வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்வி தற்போது இருந்து வரும் நிலையில், பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையக்கூடாது என பிரேமலதாவிடம் நிர்வாகிகள் வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தேமுதிக நிர்வாகிகள் பிரேமலதாவிடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையக்கூடாது எனவும் பிரேமலதாவிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என தேமுதிக நிர்வாகிகள் பிரேமலதாவிடம் வலியுறுத்துவதாகவும் தற்போது தெரியவந்திருக்கிறது. மக்களவை தேர்தலை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் நிர்வாகிகள் தற்போது அவரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதிமுகவுடன் செல்வதே நமக்கு நல்லது என்றும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் எனவும் தற்போது நிர்வாகிகள் பிரேமலதாவிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக ஆலோசிப்பதற்காக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்கப்பட்ட நேரத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெறுவதுதான் சிறந்தது என்றும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. வரக்கூடிய மக்களவைத் தேர்தலை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களையும் கருத்தில் கொண்டு கூட்டணி என்பது முடிவெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள் முன்வைத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக கட்சியுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பின்பாக வரக்கூடிய தேர்தல் என்பதாலும் இதில் எடுக்கப்படக்கூடிய முடிவு என்பது மிக முக்கியமாக இருக்கும் என்பதாலும் இதில் வரக்கூடிய ஒரு தேர்தலை மட்டும் கணக்கில் கொள்ளாது கட்சியுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தல்களையும் கணக்கில் கொண்டுதான் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள் இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. அதேவேளையில் இந்த கூட்டணி விவகாரத்தில் தங்கள் கட்சிக்கான இந்த ஒதுக்கீடு தொடர்பாக எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். 4 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை இடம் என்று ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தொகுதி பங்கீட்டில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது, அதேவேளையில் தொகுதி பங்கீடை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளுடன் இணைந்து செல்லக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி என்பது தொடர வேண்டும் என்ற கருத்துக்களையும் சிலர் முன்வைத்திருக்கின்றார்கள். தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இறுதியாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.